திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அத்திமடை கடை தெருவில் அதிமுகவினர் சொத்துவரி, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உயர்த்தப்பட்ட கட்டண உயர்வுகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி 500 மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் அம்பிகாபதி, தெற்கு ஒன்றிய செயலாளர் சிங்காரவேலு, நகர கழக செயலாளர் சண்முகசுந்தரம், வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலகிருஷ்ணன், முன்னாள் தொகுதி செயலாளர் அர்ஜுனன், மாவட்ட மாணவரணி செயலாளர் சுரேந்தர், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் வேதநாயகி சிங்காரவேலு, முன்னாள் ஒன்றிய துணை பெருந்தலைவர் வெற்றிவேல், முன்னாள் ஒன்றிய செயலாளர் மதிவாணன், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மகேஸ்வரி கிருஷ்ணமூர்த்தி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் சுரேஷ்குமார், ஒன்றிய அவைத்தலைவர் பாலதண்டாயுதம், ஒன்றிய அவைத்தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னையன், ஒன்றிய இணைச் செயலாளர் ஸ்ரீதேவி இளங்கோவன், ஒன்றிய இணைச் செயலாளர் காமாட்சி பாலு, ஒன்றிய துணை செயலாளர் பரமசிவம், ஒன்றிய துணை செயலாளர் சுமத்ரா ரவி, ஒன்றிய துணை செயலாளர் பி எஸ் மணியன், ஒன்றிய பொருளாளர் ரவி என்கிற வெற்றிவேல் மற்றும் குமார், ஒன்றிய துணை செயலாளர் வளர்மதி மணிகண்டன், மாவட்ட பிரதிநிதி அப்புக்குட்டி என்கிற சிங்காரவேலு, மாவட்ட பிரதிநிதி அன்பு வீரன், மாவட்ட பிரதிநிதி ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மணி, மாவட்ட பிரதிநிதி கமலா ராமலிங்கம், மாவட்ட பிரதிநிதி ரூபா சிங்காரவேல், மாவட்ட பிரதிநிதி ஒன்றிய கவுன்சிலர் முருகேசன் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சொல்லி ஆட்சி கட்டிலில் அடையிருக்கின்ற கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசு மக்களுடைய மக்கள் மீது வரித்துறையை சுமத்தி கொண்டிருக்கிறது. அதோடு எது இருந்தாலும் வடக்கு ஒன்றிய கழகத்தோட சேலம் மரியாதைக்குரிய சகோதரர் அனந்தம் பாலகிருஷ்ணன் அவர்களை, மரியாதைக்குரிய முன்னாள் தொகுதி கழகத்தோட சேலம் பி ஜே அர்ஜுனன் அவர்களை, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.